ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ளோரானோட டிவார்மிங் ப்ராசஸ் பற்றி பேச போகிறோம். டிவார்மிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளோரானுக்கு இன்டர்னல் டைஜஷன் ப்ராப்ளம், அதாச்சு இப்போ ஃப்ளோரான் சாப்பிட்ற ஃபுட்டு அது வந்து டைஜெஸ்ட் ஆகலைன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். இதுதான் என்னோடய ஃப்ளோரான். இந்த ஃப்ளோரான் வந்து 1 வீக் ஆச்சு ஃபுட் எடுக்காமல். ஸோ இதுக்கு இப்போது டிவார்மிங் நம்மளுக்கு தேவைப்படுது. டிவார்மிங் ப்ராசஸ்க்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு டேப்லெட் மெட்ரோனைடாசோல்னு ஒரு டேப்லெட், அது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். அப்புறம் 1 ml செரஞ்ச் ஒன்று யூஸ் பண்ணணும். இதுக்கு அவ்வளோதான், வேறு எதுவும் தேவைப்படல. அப்புறம் ஒரு பாட்டில் மூடி இருக்குல்ல, அந்த அளவில் வந்து நீங்கள் ஒரே ஒரு டேப்லெட் எடுத்து க்ரஷ் பண்ணி அதை வந்து வார்ம் வாட்டரில், லைட்டான வார்ம் வாட்டரில் பாயில் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இது பார்த்திங்களா, இந்த மாதிரி கரைச்சிடணும். கரைச்சிட்டு ஒரு ஈரமான துணியில் ஃபுல்லாக நனைச்சிட்டு ஃப்ளோரான் அது மேலே போடணும். சாதா துணியெல்லாம் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஆக்சிஜன், இந்த வாட்டர் கண்டென்ட் இருக்காது. ஸோ இப்படி போட்டுட்டு லைட்டாக இன்ஜெக்ட் பண்ணணும். பார்த்திங்களா, இப்படி இன்ஜெக்ட் பண்ணணும். சில பேர் மெட்ரோனைடாசோல் டேப்லெட்டை உடச்சி அப்படியே தண்ணியிலே போடுவாங்க. அந்த மாதிரி போட்டோன்னா உங்களுக்கு அவ்வளோவா எஃபெக்ட் இருக்காது. அப்படி போடலாம், பட் உங்களுக்கு இதுதான் கொஞ்சம் ஈஸியான எஃபெக்டாக இருக்கும். இந்த சிரிஞ்சா ஃப்ளோரானோட வாய்க்குள்ளே, அது வாய் திறக்காது. நீங்கள் லைட்டாக பண்ணி அதை ரோல் பண்ணணும். தெரியுதா? லைட்டாக ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணி அதே மாதிரி ஸ்லைட்டாக நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.